ஸோ ஹாய் டியர்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கீ வச்சு ஒரு சேலஞ்ச் வந்து பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த கீ வந்து சாப்பிட்றதுனால நம்ம ஸ்கின் நல்லா க்ளோவிங்காக இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறது அண்ட் என்னோடய ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அதெல்லாமே நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்றைக்கி தான் புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஆல்ரெடி பார்த்துட்ருக்கவங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீ சேலஞ்ச் வந்து பண்ண போகிறோம். ஸோ நெய் பிடிச்சவங்க கண்டிப்பாக அந்த டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஷர்மிகா துரன், அவங்க வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து இந்த டாக்டர் இன்டர்வியூலாம் நிறையா போயிட்டுருக்கு. ஸோ அதில் நான் பார்க்கும்போது இந்த ஒரு டிப் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த ஸ்கின் கேர் ஹேர் கேர் ரிலேட்டடான டிப்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அதில் வந்து இந்த ஒரு ஈஸியான டிப்ஸும் வந்து கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, நெய் வந்து எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கும் போது ஸ்கின் நல்லா க்ளோவிங்காக ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 வீக்கில் நல்லா ரிசல்ட் கிடைக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணோம்னா 2 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்துக்க சொன்னாங்க. நான் வந்து பிகினராக இருக்கனால ஸோ ஓகே 1 டீஸ்பூனே நமக்கு போதும்னு சொல்லிட்டு 1 டீஸ்பூன் எடுத்தேன். பட் நான் எடுத்திருக்க நெய்யை வந்து உருக்கி பார்த்தா அதுவே வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் கிட்டே போயிடுச்சு. ஸோ அது உருகி ஸ்பூனை தாண்டியே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் வந்து வேறு ஸ்பூனுக்கெல்லாம் மாற்றிட்டு நல்லா உருக்கி Day 1 வந்து நான் சாப்பிட்டேன். அது எப்படி சாப்பிட்ணுன்னா, இந்த மாதிரி நெய் சாப்பிட்டுட்டு 1 கிளாஸ் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா வார்ம் வாட்டர் எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப கோல்டாக இருக்க வாட்டரும் நம்ம எடுத்துக்கக்கூடாது அண்ட் ஹீட்டாக இருக்க வாட்டரும் எடுத்துக்கக்கூடாது. வெது வெதுப்பான இருக்கும் இல்லையா, அந்த வாட்டர் தான் எடுத்துக்க சொல்கிறாங்க. அண்ட் இதை வந்து முக்கியமாக மார்னிங் வந்து எம்டி ஸ்டமக்கில் இருக்கும் போது நம்ம வந்து சாப்பிட்ணும். இப்படி பண்ணும்போது 1 வீக்கில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சொல்லியிருந்தாங்க. ஓகே, நம்ம ஃபாலோ பண்ணோன்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக ஒரு 1 வீக் வந்து நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். அண்ட் இடையில 10 டேஸ்லாம் நான் வீடியோ எடுக்கிறதுக்கும் மறந்துட்டேன். ஸோ மொத்தமாகவே ஒரு 4 நாள் தான் நான் வீடியோவே கண்டினியூஸாக ஞாபகம் வச்சு எடுத்தேன். ஸோ அது மட்டும்தான் நான் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். பட் ரிசல்ட் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றது நான் லாஸ்ட்டாக வந்து சொல்கிறேன். அண்ட் இந்த ஒரு ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து கூகுளில் அண்ட் வீடியோஸ் எல்லாமே நிறைய வந்து பார்த்தேன். இதனால் நமக்கு அதர் தந்துட்டு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் டி இருக்குது, விட்டமின் இ கே இந்த மாதிரி விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்து ஹேரோட ரூட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வராது. ஸ்கின்னும் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் ஆகிட்டே போகும். ஏன் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்க செல்ஸ் எல்லாமே ரீஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி ஆகும்போது நார்மலாகவே ஸ்கின்னால் க்ளோவிங் ஆகிட்டே போகும் அப்படின்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதர் தந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியே ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அண்ட் மூட்டு வலி, பிரெயின் நல்லா ஆக்டிவாக இருக்கும் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் முக்கியமான விஷயம், கேன்சர் கூட நம்மக்கிட்ட எட்டி பார்க்காது அந்த அளவுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்க இந்த ஒரு ஈஸியான ஸ்டெப் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். மைல்டான ஒரு ஆயில் வந்து நம்ம டெய்லி குடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த ஒரு டேஸ்ட், கீயோட டேஸ்ட். அது நீங்கள் உருக்கி குடிக்கும் போது நல்லா ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூ தான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும், ஸோ ஃபஸ்ட் இந்த ஒரு பாஸ்ட் 4 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எந்த நியூ பிம்பிளுமே வரல. பட் இதனாலையா எதுனாலையா எனக்கு தெரில, பட் இந்த ருட்டீன் ஃபாலோ பண்ணுற போது எனக்கு இந்த ரிசல்ட் நான் நோட்டீஸ் பண்ணேன். எனக்கு அண்ட் இந்த ஒரு பிளாக் மார்க் வந்துட்டு எனக்கு நான் சாப்பிடும் போது ரொம்ப டார்க்காக இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு பாஸ்ட் டேஸ்லேயே இவ்வளோ வந்து ஃபேடாக இருக்குது. நார்மலாக உங்களுக்கு தெரியும் அது ஃபேட் ஆகுது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. பட் நான் இதை இன்டேக்காக எடுத்துக்கும் போது இந்த மாதிரி பிளாக் மார்க்ஸ் எல்லாம் கம்மியாகிற அந்த ஒரு ப்ராசஸ் வந்து ஃபாஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஸோ அதனால் பிளாக் மார்க்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிச்சு. அண்ட் நேச்சுரலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் நல்லா இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ளோவிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் எந்த ஒரு மேக்கப் எதுவுமே வந்து போடலை. ஸோ இந்த ஒரு 1 வீக்கில் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. அப்போ நம்ம ரெகுலராக நம்ம இன்டேக் எடுத்துக்கும் போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சால் வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ஸ்கின் கேரில் நான் வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ரெகுலராக நான் வந்து ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் மீட் பண்ணுறோம். அவருக்கு ஸ்டே டியூன்ட் அண்ட் பை பை.